Hello friends, welcome to Sarai Samail. இன்னைக்கு நம்ம பீர்க்கங்க கிரேவி எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம தோலெல்லாம் சீவி எடுத்தாச்சுங்க. இந்த தோலை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இதை நம்ம துவையில் அரைச்சி சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கட்டும், நம்ம காய் கட் பண்ணிக்கலாம். இந்த விதையெல்லாம் எடுக்க வேணாங்க, காய் அலசா இருக்கிறதுனால நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 3 கிராம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் லேசாக கீறிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்ல கலராக வரட்டும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி ஃபுல்லாக நல்லா குழஞ்சி வரணுங்க, அது வரைக்கும் வதக்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க, தக்காளி வேகிற அளவுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியும் வெந்து நம்ம ஊற்றின எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கலந்த மிளகாத்தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனித்தனியாக சேர்த்துக்கிறதாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சீரகத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாங்க. 1-2 நிமிஷம் இது எண்ணெயிலே வேகட்டும். மசாலா நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கல. கலந்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் போல மூடி போட்டு விட்டுடலாம். காய் ஓரளவுக்கு வெந்திருக்குங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு இதில் கலந்து விட்டுட்டு இதிலையே கொதிக்க விடலாங்க. உங்களுக்கு தயிர் பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். இன்னும் 1-5 to 7 நிமிஷம் போல் கொதிக்கிட்டோங்க. காய் வெந்துடும், கிரேவியும் ரெடி ஆகிடும். கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்பாத்தி இட்லி தோசைகள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சாடே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.